நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட்டு 14 முதல் ஆகஸ்ட் 20 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசி கால புருஷனுக்கு 4 ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சந்திர பகவான் இந்த வாரம் மேஷத்தில் ஆரம்பித்து கன்னி வரைக்கும் சென்று பயணம் செய்ய போகிறார். நல்ல அற்புதமான இடங்கள், அதுலேயும் குரு பார்வையில் ஒரு 3 இருக்க போகிறார். மிக மிக சிறப்பு. ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் 2 மிக சிறப்பாக இருக்கிறது. அதாவது தன ஸ்தானாதிபதி உங்களுக்கு உங்கள் ராசியில் இருக்கார். அதாவது சூரியன் 2 அதிபதி ராசியில் இருந்து மறுபடியும் 4 கடகத்தில் இருக்கார், 3 சிம்மத்தில் இருக்கார். அப்போ தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வார இறுதிக்கு சென்று விடுகிறார். குரு பார்வையில் இருக்கார். அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்து ஒரு சுபீட்சம் இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. பண வரவு இருக்கும், குடும்பத்தில் விருந்தினருடைய வருகை இருக்கும், நண்பர்களுடைய வருகை இருக்கும். எல்லாமே பண விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அதாவது வரவேண்டிய தொகைகள் வந்து சேரும். இப்படிலாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷம் ஏற்படும் இல்லையா. கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வாக்கு சாதுரியமுடைய இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வரப்போகிறீங்க. ஒரு மேடை பேச்சாளர், சொற்பொழிவாளர்கள், அரசியல்வாதிகள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரிய பெருமக்கள் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் ஏதாவது ஒரு முன்னணி அதாவது ஒரு XRY சாதாரண நிலையில் இருந்தவங்க நல்லா திறம்பட பேசி அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் 4 குரு பார்வையில் இருக்கிறது. 4 அதிபதி 2 இருக்கிறார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு அமைப்பு. இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு சிலர் சொத்து பத்துக்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். அது எதிர்காலத்துக்கு ஒரு நன்மை பயக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைப்பீங்க, இல்லை புதுசாகவே கார் வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஒரு சிலருக்கு ஏற்படலாம். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்னங்க சனி சம்பந்தம் இருக்குது எங்களுக்கு, அஷ்டமத்து சனி நடக்குது, இப்போ சுகமாக இருக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, எந்த காலத்திலங்க எங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. காதில் கேட்குது. இருந்தாலும் இந்த வாரம் பாருங்கள், என்ன தான் அஷ்டமத்து சனி இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சுகமாக இருக்க போகிறீங்க. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி இந்த 6 குரு பார்ப்பது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகணும்னு விருப்பமுடைய இந்த கடகராசி அன்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளுங்கள். ஏன்னா கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. எதுவும் நம்ம கையில் இல்லை, எல்லாம் கிரகங்கள் கையில் இருக்குது. அதுபடி தான் எல்லாமே இயங்குது. அப்போ 6 சிறப்பாக இருப்பதால் நீங்கள் வெளியே போய் சம்பாத்தியம் பண்ணணும்னா உள்ளூரில் 1 வெளியில் போனால் 2 சம்பாதிக்கலாமே, நல்ல ஒரு வருமானம் வருவேன். ஏன் நீங்கள் போகலாம், தாராளமாக போகலாம். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க. எதிரிகளே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு. அது வந்து நிச்சயமாக உத்தரவாதம் கொடுக்கலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் மறைமுகமாக எங்களை போட்டு தாக்குறாங்க இல்லை ஏதோ பண்ணுறாங்க தெரியுது அப்படின்னு சொன்னால் கூட இந்த வாரம் அந்த எதிரிகளால் தொல்லை இருக்காது. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். கொஞ்சம் அவங்க ஏதாவது உங்கள் மனைவி கொஞ்சம்
ஒரு மாதிரி பேசினாலும் அதை அனுசரித்து நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் சண்டை வராது. கவுண்டரு கொடுக்கக்கூடாது. கவுண்டர் கொடுத்தா தானே பிரச்சனை வரும். எதிர்ப்பாக பேச இப்போ எதுக்கு இப்போ பதிலடி கொடுத்தா தானே பிரச்சனை. பதிலுக்கு பேசாமலே ஊமையாக இருந்து விட்டால், சாதுவாக இருந்து விட்டால் சாமர்த்தியசாலி ஆகிடலாம. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தில் இருக்கிறார். பத்தாம் இடத்துல தனித்த குரு தாங்க இருக்கக்கூடாது. குருவோட ராகு சேர்ந்து இருக்கிறதால உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பெரிய நல்ல ஒரு சம்பாத்தியம் கேட்குற இடத்துல காசு கிடைக்குங்க. அதாவது கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். இல்லை இன்னும் ஒரு நேரம் நல்லா இருக்கும்போது காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளுன்னு சொன்னார் அப்போ பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுபோல் நீங்கள் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடைகண்ணி இன்னொரு கடைகண்ணி கூட ஓப்பன் பண்ணலாம். நல்ல சம்பாத்தியம் பெறும். இந்த குரு ஓராண்டு காலம் அங்கே இருக்க போகிறார். சம்பாத்தியம் கிடைக்க போகிறது. தொழிலில் அபரிதமான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், நாடு இவங்களுக்கெல்லாம் மட்டும் இல்லைங்க. அதாவது உங்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, இன்னும் அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சின்ன சின்ன கம்பெனி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும், அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லா போகும். சூடு பிடிக்கும், நல்ல ப்ராடக்ட்டு வந்து நிறைய வந்து விற்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பதினோராம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கிறதால நீங்கள் நினைக்கிறதையும் சாதிக்க முடியும், நினைக்காததையும் நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். சனி வக்ரமாக இருக்கிறதால ஈஸ்வரனை போற்றுங்கள். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் நல்லாவே இருக்குங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சுகஸ்தானம் திருப்தியாக இருக்குது, ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. அப்புறம் அஷ்டமத்து சனி என்னங்க பண்ண போகுது உங்களை.